நிச்சயமாக அடுத்த கார்த்திகை குள்ளதாக நல்லதொரு குழந்தை வரத்த அம்மா உங்களுக்கு வழங்குவாங்க, கவலைப்படாதீங்க. ஹாய் ஹலோ ஜெஸ்னா சொல்லுங்க வீரர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம சேலம் அரிசிபாளையத்தில் இருக்க சமயபுரம் மாரியம்மன் சாமி பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கோவிலில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, குழந்தை வரம் இல்லாதவங்களுக்கு அனைவருக்குமே குழந்தை வரங்கள், அதுவும் இல்லாமல் இந்த கோவில் வந்து நம்ம ஊர் மக்கள் இல்லை, பக்கத்து ஊர் மக்கள் இல்லை, அதெல்லாம் வராங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க. இந்த கோயில் அப்படி என்னடா ஒரு சிறப்பு, இந்த சாமி கிட்ட வேண்டுனா அதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இந்த கோயிலில் பார்த்தோம்னா உள்ள வரதுக்கே, அதாவது பக்கத்து தெருவுலேருந்து இந்த தெரு வரைக்குமே கூட்டம்னு கூட சொல்லலாம். ஆனால் என்ன ஒரு சூப்பர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எல்லாருமே ஒரு லைன் ஃபார்ம் பண்ணி வராங்க, எல்லார் கையிலையுமே ஒரு தொட்டில் வச்சுருக்காங்க. அது எதுக்காக மேடம்? வணக்கங்க மேடம். வணக்கம். நீங்கள் கையில் எதுக்கு இந்த தொட்டில் வச்சுருக்கீங்க? கோயில் வந்து குழந்தை வரம் கிடைக்கின்றதுனால வந்திருக்கோம். பெங்களூர்லேருந்து வந்திருக்கோம். பெங்களூர்லேருந்து நீங்கள் வந்திருக்கீங்க? ஆமாம். வணக்கம் மேடம். வணக்கம். என்னது இந்த தொட்டில் மாதிரி வச்சுருக்கீங்க? தொட்டில் அங்கே கட்டுறதுக்கு. இது வந்து எங்க கட்டுவீங்க? இதுக்கு கட்டினா அது நடக்கும் நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? நம்பிக்கை இருக்கு, அதனாலதான் வருஷமா 3 மாசம் கயிறு கட்டினா குழந்தை இருக்கும். இது ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் வரீங்களா? இல்ல, 2வது டைம். நீங்க சேலமேவா வேற? கள்ளக்குறிச்சி. கள்ளக்குறிச்சில இருந்து இங்க நீங்க சாமி பார்க்க வந்திருக்கீங்க. பார்த்தோம்னா இந்த கோவிலோட பூசாரி இவர் நிறைய இருக்காரு, அவர்கிட்ட கேட்போம் இந்த சாமியோட சிறப்பு என்ன. தனி சிறப்பு என்னன்னா, உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னா, மஞ்சள் துணியில் 1 ரூபாய் நாணயத்தை வச்சு முடிஞ்சு அம்மாவோட சூலத்தில் கட்டிட்டா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் கோரிக்கையை ஏற்று அம்மா நிறைவேற்றி கொடுக்குறாங்க. அதே போல் அமாவாசை அமாவாசை இந்த அம்மனுக்கு கும்பப்படையல் பிரசாதம் படைப்போம். அந்த கும்பப்படையல் பிரசாதத்தை எத்தனை ஆண்டுகள் திருமணமாகி குழந்தை பேர் இல்லாத தம்பதிகளாக இருந்தாலும் இந்த கும்பப்படையில் வாங்கி சாப்பிட்டா 3 மாதத்துக்குள்ளதாகவே கருத்தறிஞ்சு அநேக பக்தர்கள் பயனடைஞ்சிருக்காங்கப்பா. இந்த கோவிலுக்கு வந்த எந்த மாதிரி பக்தர்கள்லாம் பயனடைஞ்சிருக்காங்க? குழந்தை வரம் இல்லாத பக்தர்களுக்கு எனக்கு தெரிஞ்சு 100 தம்பதிகளுக்காவது பயனடைஞ்சிருக்காங்க, குழந்தை பேர் அடைஞ்சிருக்காங்க, இன்னும் பயனடைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. இந்த 3 மாதத்தில் நிறைய பேர்த்துக்கு அம்மா குழந்தை வரம் கொடுத்துருக்காங்க. இந்த கோவிலில் வந்து அதிகபட்ச வேண்டுதல் அப்படின்னா அது என்ன வேண்டுதல் சொன்னாங்க? அதிகபட்ச வேண்டுதல் 1 ரூபாய் நாணயத்தை மஞ்சள் வஸ்தில் முடிகிறதான் அதிகமான கோரிக்கை. ஏன்னா அந்த 1 ரூபாய் நாணயத்திலேயே அம்மா இத்தனை பிரச்சனைக்கும் தீர்வு கொடுக்குறா, குழந்தை பேர் கொடுக்குறா, எல்லா பிரச்சனைக்கும் வழிவகுத்து கொடுக்குறா என்பதனால இந்த 1 ரூபாய்க்கு தான் அவ்வளோ மகிமை, அந்த நாணயத்துக்கு மகிமை. சுவாமி, நாங்களும் சேலம் தான், நாங்களும் இந்த பக்கம் அடிக்கடி வந்திருக்கோம், ஆனால் இந்த கோவிலை பார்த்ததில்ல. திடீர்னு இந்த கோவில் எப்படி உருவானுச்சு? ஐயா, இந்த கோயில் வந்து அம்மா உருவமாக அமர்ச்சி 10 வருஷம் ஆகுது. அம்மா உருவமாக உட்காந்து 10 வருஷம் ஆகுது. ஆதியில் நான் 8 வயசுலேருந்து அம்மாவுக்கு சுயம்பு பதி, தாத்தா வந்து பூசாரி, அப்பா எதுவும் எடுத்து கண்டுக்கல. நான் சின்ன வயசுலேருந்து அந்த பதியம்மாவுக்கு பூஜை செய்துட்டு இருந்து அம்மா உத்தரவின் பேரில் உருவமைக்க சொன்னாங்க. உருவமைச்சு இப்போ 10 ஆண்டுகள் ஆகுது. அம்மா உருவமாக உட்காந்து 10 வருஷம் ஆகுது. அமாவாசைகளில் மட்டும்தான் இந்த மாதிரி கூட்டங்கள் எல்லா வேண்டுதலும் நடக்குங்களா, மற்ற நாள்லேயும் நடக்குங்களா? இப்போ அமாவாசையில் மட்டும் கும்பப்படையல், மித்த வேண்டுதல் தினம் தினம் நீங்கள் மஞ்சள் வஸ்தத்தில் 1 ரூபாய் நாணயத்தை முடிஞ்சு அம்மாவோட சூளத்தில் கட்டி வேண்டுதல் வைக்கலாம், அது நித்த நித்தம் கோரிக்கை வைக்கலாம். கும்பப்படையில் அமாவாசை மட்டும். இந்த வீடியோவில் வந்து நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க எல்லாரும் பார்த்துட்டு கோயிலுக்கு வரவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இந்த வீடியோவை பார்த்துட்டு நம்ம ஆலயத்துக்கு வரணும்னு நினைக்கிற 10 கோடி பெருமக்களுக்கு, வந்தால் நடக்குமா நடக்காதா, குழந்தை பேர் கிடைக்குமா கிடைக்காதான்னு சந்தேகத்தோடு வரக்கூடாது. அந்த அம்மா ஆலயத்துக்கு போகிறோம், அந்த அம்மாவுக்கு படைத்த படையில் சாப்பிட்றோம், நிச்சயமாக நம்ம குழந்தை பேர் கிடைக்குன்னு நம்பி வந்தவங்களுக்கு தான் 1000 பேர்த்துக்கு அம்மா குழந்தை பேர் கொடுத்துருக்காங்க. அதே போல் உங்கள் கோரிக்கை எதுவாக இருந்தாலும் இந்த ஆலயத்தில் நம்பி வந்து மஞ்சள் வஸ்தில் 1 ரூபாய் நாணயத்தை முடிஞ்சு கட்டினா நிச்சயமாக எவ்வளவோ பேருக்கு அம்மா நல்லது நடத்தி கொடுத்துருக்காங்க, வேண்டுதல் நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க. சுவாமி, இந்த கோயிலுக்கு வரணும்னா எப்படி வரணும்?
ஐயா சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட் பேக் சைட் சாமிநாதபுரம் இபி ஆபீஸ் எதிர்த்தாப்புல வண்டிப்பட்ட தெருவில் அம்மா அமைஞ்சிருக்காங்க. குடவிளக்கே மாறி கண்ணே குடும்பம் தலைச்சிடவே வாரி சொன்னு தாரும் அம்மா குழந்தை வரும் தாடி அம்மா. வணக்கம் வணக்கம். இது இந்த கோவில் வந்து எந்த எப்படி உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி இப்படி ஒரு கோவில் இருக்கு? இல்லை நம்ம சொந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா தேனி, இப்போ திருப்பூரில் இருக்கோம். நம்ம திருப்பூரில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போன வருஷம் இங்கே போன மாதம் இங்கே அமாவாசைக்கு வந்திருந்தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, ரெண்டாவது யூடியூப்லேயும் போட்டிருந்தாங்க சாமியோட வந்து பக்தி வந்து இருந்துட்டு அவங்களுக்கு வந்து கன்சீவ் ஆகிட்டு தான் என்று சொன்னாங்க. அதை வந்து தெரிய ஆரம்பித்து நானே ஒய்ஃபை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இந்த வருஷம் அமாவாசை கண்டிப்பாக வரணும்னு சொல்லிட்டு தான் நான் அவங்களுக்கு வந்தோம். இப்போ இதில் இங்கே வந்து எல்லாத்துக்குமே என்ன சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக நினச்சது நடக்குது. நிறையா பேர் கல்யாணம் முடியல நினச்சி வந்தாலும் நடக்குது, குழந்தைகள்னு சொன்னாலும் நடக்குது, வீட்டில் ஏதோ கஷ்டம் இருந்தாலும் நடக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக நாங்கள் காலைல வெள்ளனாவே கிளம்பி வந்துட்டோம். காலை 5 மணிக்கே கிளம்பி வந்துட்டு இங்கே ஒரு 10 மணிக்கே வந்துட்டோம். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்தவங்களுக்கு எல்லாமே சந்தோஷமாகவும் இருக்குது, நிம்மதியாகவும் இருக்குது. நினச்சதுக்கு இருக்கிற மாதிரியும் அவங்க பூசாரி சாமி எல்லாமே செய்கிறாங்க. எல்லாத்துக்குமே தெரிஞ்ச பொறுத்த என்னென்னு கேட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் லைன்லாம் கொஞ்சம் சரி பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். சாப்பாடு எவ்வளோமே எது கொடுத்துருக்கேன்னா அது ஒரு மருந்து மாதிரியும் நல்லா இருக்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. இன்னும் இது கோயில் வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி கொஞ்சம் நல்லா இருக்கும் நாங்கள் வேண்டிக்கிறோம். எல்லாத்துக்குமே இங்கே எல்லாமே சொல்லி தெரிஞ்சது மாதிரி எல்லாமே வந்து நல்லா சந்தோஷப்பட்டு வர்றாங்க, நல்லபடியாகவும் இருக்குது. இந்த சாமி வந்து நினைக்கும் போது நீங்கள் வந்து சமயபுரத்து மாரியம்மன் மாரியம்மன் எங்கே இருந்தாலும் அருள் வாக்கியங்கள் கிடைக்கும். அதனால் எல்லாருமே வந்து வந்துட்டு போகிறதுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. இந்த தொட்டிலாம் வாங்கி கட்டுறாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் தான் கட்டினீங்களா? இல்லை வந்தோடனே முத தானே அதுதான் சொல்லியிருந்தாங்க, தொட்டில் கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல் வந்து நம்பிக்கை வைங்க அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு மாதிரி நம்பிக்கை வைங்க, அதுக்கப்புறம் நீங்கள் சாமியை கும்பிட்றதா எதாக இருந்தாலும் நம்பிக்கை வைக்கணும் உங்களுக்கு அப்படின்னாங்க. வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நீங்கள் உங்கள் குழந்தையே நீங்கள் வாங்கிக்கிற மாதிரி தொட்டியலும் அதுக்கு வந்து அவங்க எலுமிச்சம்பழமும் கொடுத்துறாங்க. அந்த எலுமிச்சம்பழம் வந்து உங்கள் குழந்தை மாதிரியே நீங்கள் வச்சுக்கோங்க, அதை வந்து உங்கள் குழந்தை மாதிரியே நீங்கள் வந்து தொட்டியில் வச்சுக்கோங்க. அந்த அந்த எலுமிச்சம்பழத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கீங்க. 1 ரூபா காயினா அமௌண்ட் உங்களால் முடிஞ்ச 1 ரூபா கட்டிட்டு அமௌண்ட் வந்து கட்ட சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு தொட்டியில், தொட்டிலுக்கு அப்புறம் பூ. பூ வந்து நம்ம குழந்தைகளுக்காக வைக்கும், சாமிக்கு வைக்கிற மாதிரியும் நம்ம குழந்தைக்காக எலுமிச்சம்பழத்தை கொடுக்குறாங்க. ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம், கண்டிப்பாக நடக்கும்னு நம்புகிறோம். நம்பிக்கை தானே வாழ்க்கை, அதுதான் அதையும் நம்புகிறோம். கண்டிப்பாக நடக்கும், நாங்கள் நடந்தால் அடுத்தவர் கோயிலுக்கு நேத்து கடன் பண்ணியிருக்கோம், அதையும் நிறைவேற்றுறது ரெண்டு பேர் சேர்ந்து பிளான் பண்ணிருக்கோம். இந்த கோவிலுக்கு திடீர்னு எப்படி இவ்வளோ கூட்டம் வருது, உண்மையாலுமே இவங்க வேண்டுதெல்லாம் நடக்குதா அப்படிங்கிற முழு விவரத்தை நம்மளுடைய அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இதே மாதிரி தொடர்ந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும், நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது ஜிஸ்னோ சேலம், சேலத்தின் குரல். இதே மாதிரி ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் ஒவ்வொரு டைம் உங்களை சந்திச்சுக்கிட்டே இருக்கேன். எப்போ உங்களோட மட்டும் நிறைய பெறுவது உங்களுக்கு.